வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெஜிடபிள் போட்டு பிரிஞ்சி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் சொல்லிடுறேன் நான். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு வந்து 2 கிராம்பு பிரிஞ்சி இலை, 1 பட்டை, பச்சை மிளகா, ஏலக்காய் வாசனை எங்களுக்கு வந்து பிரிஞ்சியில் போட்டால் பிடிக்காது, அதாவது இந்த மசாலா ஐட்டமில், அதனால நான் வந்து ஏலக்காய் யூஸ் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், நல்லா 1 வெங்காயம் மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல பெரிய சைஸில் 1 வெங்காயம், பீன்ஸ், கேரட் கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, புதினா எல்லாம் எப்பயும் போல் போட போகிறோம், கொத்தமல்லி போட போகிறோம். அரைச்சிக்கிறதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பூண்டு 4 பல், இஞ்சி 1 சின்ன துண்டு, 1 பச்சை மிளகாய். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், ஸோ அதனால் அரைக்கிறதுக்கு 1 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு 1 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் பால் விட போகிறோம், ஸோ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். தேங்காய் பால் வந்து 1.5 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுட்டேன், அதை கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம். நாம் பாருங்கள், பிரிஞ்சி வந்து சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சீரக சம்பா அரிசிக்கே வந்து ஒரு நல்ல வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரிஞ்சி பண்ணாலே அதில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இதுக்கும் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து நீங்கள் 1.5 கப் தண்ணி விட்டால் போதும். தண்ணி யூஸ் பண்ணுறது தான் தண்ணி, நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால 1.5 கப் தேங்காய் பால் விட போகிறேன், அவ்வளோதான். இப்போ நல்லா காஞ்செடுத்து பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் வாசனை பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள். ஒரே ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா, சொன்னேன் இல்லையா, அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய், சோம்பை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும், தேங்காய், சோம்பு, பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் வந்து இப்படி கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். அரைச்சதை சேர்த்துருவோம், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க, பூண்டு இஞ்சியோட பச்சை வாசனை போக வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுது, தயிர் சாதத்துக்கு சாதம் ரெடியாக இருக்குது. இனிமேல் தான் வந்து தயிர் சாதம் கலக்கணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் சனிக்கிழமை இல்லையா, இன்றைக்கி வேப்பம்பூ சாதம். ஆக்சுவலாக வேப்பம்பூ சாதத்துக்கு சனிக்கிழமை சாப்பிட்றதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்க, ரீசன் ஒன்றும் கிடையாது. ஸோ அன்றைக்கி நமக்கு டைம் கொஞ்சம் இருக்கும், அதனால் வந்து வேப்பம்பூ சாதம் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வந்து நான் எப்பயுமே வந்து வேப்பம்பூ சாதம் பண்ணுறேன். இதுக்கு பெரிய ரீசன் எதுவுமே கிடையாது, எல்லோரும் வீட்டில் இருப்போம், எல்லாருக்குமே டைம் இருக்கும் அந்த சமயத்தில். ஸோ அதனால தான் அது பண்ணுறது, ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் வந்து லீவாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் அது மாதிரி பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. இது வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது, வாரத்தில் 1 நாள் சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்லது. இந்த வயிற்றில் இருக்கிற வேப்பம்பூவே நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா, புழு பூச்சிலாம் வந்து வயிற்றில் இருந்தால் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக நம்ம வாரம் ஃபுல்லாக ஏதாவது சாப்பிட்ருப்போம், அதுக்கு வந்து சாட்டர்டே அன்னைக்கு வேப்பம்பூ சாதம் சாப்பிட்டு அது வந்து சரி கட்டுறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட ஃப்ரெண்டு வந்து யோகலட்சுமி கணேசன் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து ஏதாவது ஒரு பயிர் வகையை சேர்த்து குழம்பு பண்ணுவாங்க. எதுக்குன்னா அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கண்டிப்பாக வந்து சாட்டர்டே ஆனால் பயிர்கள் வகைகளை சேர்த்து தான் குழம்பு பண்ணணும், இப்போ நம்ம உடம்புக்கும் நல்லது, அது எவ்ரி சாட்டர்டே வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேப்பம்பூ சாதம் சாப்பிடணும், அதனால சாட்டர்டே அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வேப்பம்பூ சாதம் பண்ணுறேன், அவ்வளோதான். எப்பவுமே எது எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக மறக்காமல் அந்த டேட்டில் வந்து அதை தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லை ரீசன். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிடுத்து, இப்போ வந்து புதினா 1 கைப்பிடி சேர்க்குறேன், கொஞ்சம் கொத்தமல்லி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் வந்து பட்டாணி இருந்தது, பச்சை பட்டாணி உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம், பட் எனக்கு இன்றைக்கி பச்சை பட்டாணி கிடைக்கலான்னா நான் அது சேர்க்கல, நீங்கள் அதை கிடச்சா அது கூட சேர்த்துக்கலாம். என்னென்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துருவோம், சேர்த்துட்டு சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம். நாம் ஒரு கப்பு
அரிசி எடுத்ததுனால நான் வந்து 1/2 கப் தேங்காய் பால் சேக்கறேன். திக் பால் தண்ணி பால் இல்ல, மொத்தமா ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நீங்க. சோ அந்த மாதிரி நான் mix பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். சோ 1/2 கப் விட்டுறோம். நல்லா mix பண்ணிட்டு அடுப்பு சிம்ல வச்சு மூடி வச்சிரலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு போதுமான்னு பாத்துக்கோங்க. அப்படி உப்பு போறலனா இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். சோ இப்போ நான் வந்து சிம்ல வச்சு மூடி வச்சிரறேன். பாருங்க நல்லா மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுது. சாதம் ஆயிடுது. ஆஃப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே மூடி வச்சிருங்க. உலப்பூரிட்டு நல்லா இருக்கும். சோ அதுக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். சோ இப்போ போல தை சாதமும் ரெடி ஆயிடுது. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து தை பச்சடியும் ரெடி ஆயிடுது. பாருங்க தை பச்சடி ரெடி, தை சாதம் ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி, எல்லாம் ரெடி. எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன் நான். இதுக்கு வந்து மேலாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட போறோம். கொஞ்சம் உலப்பூரினதுக்கு அப்புறமா நான் நெய் மட்டும் விடுறேன். பாருங்க ஆஃப் பண்ணிட்டோமா, ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். நல்லா உலப்பூரி இருக்கு. பாருங்க மேலே வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம் போதும். கொத்தமல்லி அவ்வளோதான். நம்மளுடைய வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆயிருக்கு. சீரக சம்பால வெஜிடபிள் நல்லா வாசனைங்க, சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே. அவ்வளோதான் நம்மளுடைய பிரிஞ்சி ரைஸ் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடியும் ரெடியாக இருக்குது. இந்த சைடில் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கறி, எப்பயும் போல் வேப்பம்பூ சாதம் ரெடியாக இருக்குது. நிக்கில் கேட்டான்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் பண்ணேன். ஸோ குலாப் ஜாமுன் ஒரு செட்டு நல்ல காம்போ, லஞ்ச் காம்போவே ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஸ்வீட்ஸோடு சேர்ந்து. ஸோ சிம்பிளாக இருந்ததா? ரொம்ப சிம்பிள் வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ். நீங்கள் வந்து உடனே பார்த்துட்டு, இன்றைக்கி சாட்டர்டே தான், ஸோ இன்றைக்கே கூட பண்ணலாம், இல்லை நாளைக்கு கூட நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.